ஏன் பையன் உன் தங்கச்சிய காதலிச்சானா? காதலிச்சதோட மட்டும் இல்லாம வரைமுறையை தாண்டி தப்பு பண்ணிருக்காரு. உங்க தங்கச்சி கிட்ட அவ கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சரியா கேட்டு விசாரிங்க. ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் இல்ல 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 வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் இடையில ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இருக்குப்பா, விஷயம் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா கல்யாண்? நான் உன் அப்பாவே இல்ல. டேய், ஏன்டா இவ்வளவு பழைய ரியாக்ஷனை புதுசா போடுற? நான் உன் அப்பா மட்டும் இல்ல, உன் நண்பன்னு சொல்ல வந்தண்டா. அப்பா கிட்ட போய் சொல்லலாம், ஆனா நண்பன் கிட்ட போய் சொல்லாமா? உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்லப்பா. நீ இல்ல இல்லன்னு சொல்லும் போது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுதுடா. என்ன, லவ்ல மாட்டிக்கிட்டியா? உன் வயசுல நான் 10 தடவை லவ்ல விழுந்து எந்திரிச்சிருக்கேன்டா. இந்த விஷயத்த அம்மா கிட்ட நான் சொல்லட்டுமா? அப்படியெல்லாம் லவ் டாபிக்கே விட்டுறா. கல்யாண், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்ப்பா? நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அம்மா கிட்டயும் சொல்லக்கூடாதா? முக்கியமா அம்மா கிட்ட தாண்டா சொல்லக்கூடாது. ம், சரி சொல்லுங்க. உன் தம்பி ஃபாரின் போறான். ஃபாரினா? திடீர்னு எதுக்கு? அது எதுக்குன்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயம் எந்த சூழ்நிலையிலயும் கல்யாணுக்கு தெரியவே கூடாது. முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றேன். அவனுக்கு எப்படி தெரிஞ்சாலும் அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. உங்க அம்மா எதை செஞ்சாலும் அவசரமா தானே செய்வா? இல்லப்பா, இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா என்கிட்ட சொல்ல முடிவு எடுக்க மாட்டாங்க. இதுல அஜய் சைடுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அஜய் எங்க இருக்கான்? ஸ்வாதி, என்னை மன்னிச்சிரு. உன்னை லவ் பண்ணும்போது இருந்த தைரியம் அது எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது இல்லை. உன்னை பற்றியே நான் தப்பாக பேசிட்டேன். உங்கள் அக்கா மனசில் என்னை கெட்டவன் நினச்சிருப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட என்னை பற்றியும் நான் பேசினதை பற்றியும் உங்கள் அக்கா சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். சாரி ஸ்வாதி, நீ எப்பவுமே என்னை பொறுப்பில்லாதவன் திட்டுவேன். ஆனால் உன் விஷயத்தில் நான் பொறுப்பில்லாமல் இருக்க மாட்டேன். ஸ்வாதி, நீ எனக்கு முக்கியம். நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. உன் கூட நான் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் இட்ஸ் டோட்லி ப்ரைஸ்லெஸ் ஃபார் மீ. ஸ்வாதி, நான் எந்த விதத்துலேயும் ஃபாரின் போயிடக்கூடாது. அப்படி போயிட்டா நீ எனக்கு கிடைக்க மாட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஆனால் அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அஜய், என்னடா நீ ஃபாரின் போறேன்னு கேள்விப்பட்டேன். அண்ணே, எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லைண்ணே. விருப்பம் இல்லையா? ம், ஏன்? ஸ்வாதி விஷயத்தை அண்ணங்கிட்ட சொன்னால் அம்மா கொன்றுவாங்க. அஜய், என்னமோ உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. உண்மை சொல்லணும்னா நான் ஒரு 4 நாள் கூட உங்களை பிரிஞ்சிருந்ததில்லை. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ என்னடானா 2 வருஷம் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னால் முடியுமானே? ஏன் மனசு இங்கே விட்டுட்டு ஃபிசிக்கலாக என்னால் அமெரிக்கா போய் இருக்க முடியாதுண்ணே. அது போக அம்மா சொல்கிற மாதிரி நான் அங்கே போனாலும் ஹாப்பியாக இருக்க மாட்டேண்ணே. அதுவும் இல்லாமல் ஸ்டடீஸில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுண்ணே. அப்புறம் அம்மா உன்னை அவசர அவசரம் அமைச்சிட்டு இருக்காங்க? தெரியலண்ணா. ஒருவேளை நான் உங்களுக்கு தொல்லையாக இருக்கேனோ என்னமோ. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு உன்னை மட்டும்தானே பிடிக்குது. நீ தானே அம்மாவுக்கு செல்லப்பில்லை. நீ எது சொன்னாலும் அம்மா ஓகே சொல்லுவாங்க. என்னால் எதிர்த்து பேச முடியுமா? புரியுது. அம்மா கிட்ட சொல்லி நீ ஃபாரின் போகிறத கேன்சல் பண்ணணும், அவ்வளோதானே? அவ்வளோதானே? நீ கவலை விட, நான் அம்மாட்ட பேசுகிறேன். நீ கூலாரு, சரியா?
மூர்த்தி. அம்மா வந்துட்டமா? அம்மா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சரிமா. அஜய் 10 மாசத்துக்கு இந்தியாவிலேயே இருக்க கூடாது. ஓ, அந்த பொண்ணு விஷயத்துக்காகவாமா? நீ முதல்ல அதை மறந்து தொலை. சரிமா. எங்கேயும் வாய் விட்டு தொலைச்சிடாத. இல்லம்மா. தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. ஐயோ அம்மா. ஃபாரின்ல அவனுக்கு என்ன ஏற்பாடெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடு. சரிமா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரிமா. கல்யாண் தம்பி வருதுமா. என்னப்பா கல்யாண்? என்னம்மா தம்பி ஃபாரின் போறாங்கறான்? ஆ, அது அவன் எம்எஸ் படிக்கிறதுக்காக. இப்ப அவன் எம்எஸ் பண்ணி யாரை காப்பாற்ற போறான்? இல்ல, அஜய் இங்க சும்மாவே இருக்கான்ல, அதனாலதான். அவனாலே இங்க இருக்கவே முடியலையாப்பா. அம்மா, நம்ம கிட்ட எவ்வளவு பிசினஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்று பாத்துக்கலாம்ல. பரவாயில்ல, விடு கல்யாண். அவன் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறான், போயிட்டு தான் வரட்டுமே. என்னம்மா அவன் சொன்னா? நீங்க அனுப்பிடுவீங்களா? அம்மா, அவனை விட்டுட்டு உங்களால் இருக்க முடியுமா? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தியாகம் பண்ணி தானே பாகணும். அந்த தியாகத்தை என்னால் பண்ண முடியாது. அவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. என்னால் கூட இருக்க முடியாது. சும்மா பேச்சுக்கு சொல்றாங்க. உங்க அம்மா, உங்க அம்மாவால கூட இருக்க முடியாது. ஏதோ அவன் கேட்டானேன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இல்ல மூர்த்தி? ஆமா ஆமா, அது தம்பி விருப்பப்பட்டாரு, அதான் அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அதான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் விருப்பப்பட்டா அனுப்பிடுவீங்களா மூர்த்தினா? அது இல்ல கல்யாண், அவன் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறான். அவன் ஆசைப்படுறதெல்லாம் அங்க இருக்குமே. ஆமா ஆமா, அதெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கும், அங்க கிடைக்கும். நீங்க சும்மா இருங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அம்மா இருக்க மாட்டாங்களே. கரெக்ட், இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, ஆனா தினமும் வீடியோ கால்ல பேசிக்கலாமே. இல்ல ராஜேஸ்வரி, வீடியோ கால்ல பேசினா ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்றமா இருக்கும், அம்மா கையால சாப்பாடு சாப்பிட்றமா இருக்குமா? இருக்காது இருக்காது. ஆனாலும் இந்த வயசுல அவன் அம்மா கையாலயா சாப்பிட்றான், அவன் ஸ்பூனால சாப்பிட்றான். அப்பா, நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா, அவன் ஃபாரின் போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பலப்பா. என் தம்பியை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது. இதோ பாரு கல்யாண், இந்த பாசம் நேசம் எல்லாமே எப்பவுமே இருக்கிறது தானே. ஆனா அவன் போறதுக்கு ஒரு லட்சியம் இருக்குல்ல. படிப்பை விட பந்த பாசம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் எப்படிமா நிம்மதியை படிக்க முடியும்? அதுவும் இல்லாம அவன் நம்மளா இருந்தாதான் நல்லா படிப்பாமா, இல்லைன்னா தான் கெட்டு போவான். அது இல்ல கல்யாண், நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா இவன் ஃபாரின்லாம் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். கல்யாண், அது இல்ல, இங்க இருந்தா அவன் கெட்டுதான் போவான். அதுக்காக அவனை தனி அனுப்பிக்க சொல்றீங்களா? அவன் எல்லாம் போன உருப்பிட மாட்டாமா, இன்னும் வீணா தான் போவான். நம்ம கூட இருந்த வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம். ஐயோ கல்யாண், அவனை அனுப்ப முடியாதுமா, இது என் மேல சத்தியம். டேய் கல்யாண், என்ன ராஜேஸ்வரி, கல்யாண் இப்படி குண்டை தூக்கி போட்டு போறான்? டிக்கெட்டை கேன்சல் பண்ணிரலாமா? மூர்த்தி. அம்மா, வீட்ல சாப்பிட்ட உடனே டிவில பழைய பாட்டை பார்த்துட்டோ இல்ல கோயில் கோலன்னு வெளியில போனா உனக்கு மரியாதையா இருக்கும். எல்லை தாண்டுனா இருக்கிற மரியாதை கூட இல்லாம போயிடும், புரிஞ்சுதா? ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. சரிங்கம்மா. ஐயா, இப்போ அம்மா அந்த டயலாக் எல்லாம் சொன்னாங்களே, இதெல்லாம் எனக்கு சொன்னதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, என்ன இல்ல, உன்னதான். எப்படி எல்லாம் சமாளிக்கிறார் பாரு. முதல்ல டிக்கெட்டை கேன்சல் பண்ணுமே. லக்ஷ்மி கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி கல்யாணம் தொடர்கிறது.
அம்மா, நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதான். பணக்காரங்க கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கும், மனசு இருக்காதுன்னு நீங்க சொன்னது உண்மைதான். ஸ்வாதி கல்யாண விஷயத்த பத்தி பேசலாம்னு அவங்க வீட்டுக்கு போனம்மா, என்ன ரொம்ப கேவலமா பேசி அடிச்சு அனுப்பிட்டாங்கம்மா. ஸ்வாதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவங்க கூட வாய்க்கு வந்தபடி பேசிட்டாம்மா. அந்த அஜய் ரொம்ப நல்லவன் ஸ்வாதி நினைச்சிட்டு இருக்கா. அவன் மோசமானவன் தெரிஞ்சா ஸ்வாதி எப்படி தாங்கிக்க போறாளோன்னு தெரியலம்மா. அதனால்தான் ஸ்வாதி கிட்ட போய் சொன்னேன். என்னதான் படிச்சிருந்தாலும் ஸ்வாதி உலகம் தெரியாத அப்பாவி பொண்ணுமா. அவ மோசம் போன விஷயத்த அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புத்தி சொல்லி நான் எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேம்மா. அவங்க பக்கம் பணம் இருக்கலாம், ஆனா என் பக்கம் நியாயம் இருக்கு. என் தங்கச்சி மேல வச்சிருக்கிற அதிகமான பாசமும் இருக்கு. அவங்க காதல ஜெயிக்க வைக்க எனக்கு நீ சக்தியை கொடுமா. தப்பு பண்ணிட்டியடா, அப்படி செஞ்சிருக்கவே கூடாது. ராஜேஸ்வரி வீட்டுல நடந்த பிரச்சனை இல்ல, பாவம் எனக்கு உதவி செஞ்சவரை கோவமா திட்டிட்டேன். ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டான். இந்த நடுராத்திரியில ஃபோன் பண்ணா தப்பாயிடுமே. இப்பவே என் மேலே கோமா இருக்கா, அதுவும் உங்கள் முகத்தையே காட்டாதீங்கன்னு வேறு சொல்லியிருக்கா. இப்போ ஃபோன் பண்ணால் என்ன சொல்வாளோ. வேண்டாம், ஃபோன் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது, நாளைக்கே பேசிக்கலாம். அஜய், ஸ்வாதிய நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? அஜய், எனக்கு தெரியும் உன்னால அவளை மறக்க முடியாது. உன்னை பத்தி ராத்திரியெல்லாம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கும் ஸ்வாதிக்கும் கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுக்குதான் உன் முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன். அந்த பொண்ணு மேல இருக்கிற காதலால தான் உன் அண்ணன் கிட்ட சொல்லி நீ ஃபாரின் ட்ரிப்ப கேன்சல் பண்ணனு எனக்கு நல்லா தெரியும். ஓ, அண்ணன் கூட நல்லவே ஹெல்ப் பண்ணிருக்கான். தேங்க் காட். அஜய், நீ அவ்ளோ டீப்பா அந்த ஸ்வாதிய லவ் பண்ணும்போது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன சரி, ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்மா? பெரியவன் கல்யாணம் இருக்கும்போது உனக்கு எப்படி முன்னாடியே கல்யாணம் பண்ண முடியும் சொல்லு கண்ணா, சொல்லு. லக்ஷ்மி கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி கல்யாணம் தொடர்கிறது.
உன் அண்ணன் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். பரவாயில்லம்மா, ஐல் வெயிட். மேபி அதுக்கப்புறம் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வெயிட் பண்ணுவடா கண்ணா. ஆனா ஸ்வாதி வயித்துல இருக்கிற குழந்தை வெயிட் பண்ணாதில்ல. இப்ப அபார்ஷன் செய்யணும்னு சொன்னா ஸ்வாதி சம்மதிக்க மாட்டா? அவளே சம்மதிச்சாலும் அவ அக்கா சம்மதிக்கவே மாட்டா. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா இப்பவே இங்க வந்து உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நிப்பாங்க. அதுவும் சரிதான். சோ நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன விஷயமும் ஸ்வாதிக்கு அபார்ஷன் பண்ண சொன்ன விஷயமும் லக்ஷ்மிக்கு கண்டிப்பா தெரியவே கூடாது. என்ன யோசிக்கிற கண்ணா? அவங்கெல்லாம் புவர் பீப்புள் இல்லையா? நம்மள மாதிரி பிராடெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அத நாம தானே காப்பாத்திக்கணும். ஸ்வாதி உன்னை காதலிக்கிறாள், உன்னை காதலிச்சதால நீ சொன்ன இந்த விஷயத்த அவ புரிஞ்சுக்குவாள். எப்படியாவது நீ ஸ்வாதி கிட்ட பேசி அவளை அபார்ஷனுக்கு சம்மதிக்க வைக்கிற. இந்த காலத்துல அபார்ஷன்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். நீ ஏதோ சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சோ ஸ்வாதியும் நீயும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்தா அபார்ஷனுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. குட் பாய். அம்மா சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட. நீ போய் ஸ்வாதிய பார்த்து பேசு, அவளுக்கும் புரியவை. உங்க கல்யாணம் நடக்கணும்னா இந்த அபார்ஷன் நடந்தே ஆகணும். சரிம்மா. போக்கண்ணா. ஸ்வாதி வா. எதுக்கு அவசரமா வர சொல்ல இருந்த? நேத்து உங்க அக்கா எங்க வீட்டுக்கு வந்து. தெரியும், உன் பேரண்ட்ஸ் ஊருக்கு போயிருக்காங்க. வந்ததும் நம்ம விஷயத்த பேசலாம்னு சொன்னாங்க. ஏன் பேரண்ட்ஸா? என் பேரண்ட்ஸ் எங்கயும் போலியே. உங்க அக்கா எங்க அம்மா கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அஜய் என் தங்கச்சிய காதலிச்சது உண்மை. அவரால் அவ அம்மாவா ஆக போறதும் உண்மை. அப்படின்னு யார் சொன்னா? என் தங்கச்சி சொன்னா. அவ பொய் சொல்ல மாட்டா. அது ஒண்ணு இல்ல அஜய், பைய செவப்பா நல்ல அழகா கோடீஸ்வரனா வேற இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தன் தான் தங்கச்சிக்கு புருஷனா வந்தா ஹாப்பியா செட்டில் ஆயிடலான்னு திருட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா இவ. ஐயோ பாவம். எனக்கு உங்க தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அஜய் நேரா என் கண்ணை பார்த்து சொல்லு, என் தங்கச்சி உனக்கு தெரியாது. உங்க கண்ணு என்னங்க? உங்க தங்கச்சி கண்ணு கூட பார்த்து சொல்லுவேன், நான் யாரையுமே லவ் பண்ணலன்னு. அப்படின்னா நீ என்ன ஏமாத்தலாம் நினைச்சுதான் பழகுனியா? ஏமாத்தணும்னு நினைச்சா நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத ஸ்வாதி. எங்க அம்மாக்கு பயந்துதான் நான் அப்படி பேச வேண்டியதா போச்சு. உங்க தங்கச்சி கிட்ட அவ கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சரியா கேட்டு விசாரிங்க. வாய்க்கு வந்தபடி பேசினதுனால நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு தெரியுமா? என்ன பண்றது, உன் மேல உயிரை வச்சிருக்கேனும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற உண்மைய எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியல. நான் பண்ண தப்புக்கு
உங்க அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டாலும் எனக்கு பாவம் மன்னிப்பே கிடைக்காது. இப்போ என்ன பண்ணலாம் அஜய்? எனக்காக என்ன வேணா பண்ணுவல? என்ன இப்படி பேசுற அஜய்? நீ எனக்கு உயிர், நீ என்ன சொன்னாலும் செய்வேன். அப்படின்னா நான் சொல்றது செய்வேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஒன்னா வாழ முடியாது, நாம ஒன்னா செத்து போயிருவோம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. எங்க அக்கா கூட வாழ மாட்டாங்க. அபார்ஷன் பண்ணிரலாம்.